ஹை கைஸ், பட்ஜெட் ஃபுட் அண்ட் ஆல் யூடியூப் சேனல் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா தொல்பேட்டி அப்படின்னு சொல்லி சூப்பராக ஸ்பாட் வந்திருக்கோம். தொல்பேட்டி அது எங்கே இருக்குன்னு நிறைய பேர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. நிறைய பேர் அது எங்கே இருக்குன்னு தான் கேட்பீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஊட்டியோ அல்லது வயநாடோ ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க, ஒரு த்ரீ டேஸ் ட்ரிப்பாக பிளான் பண்ணிங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டேஸ் வந்து ஊட்டிலையோ அல்லது வயநாட்டிலே டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இன்னொரு ரிமைனிங் ஒன் அண்ட் ஆஃப் டேஸ் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். வைல்ட் லைஃப் லவர்ஸ் தான் கண்டிப்பாக இந்த ஸ்பேஸ் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். நம்ம வைல்ட் லைஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ஜென்ரலாக இந்த மாதிரி பிளேஸ் நிறைய பேர் சூஸ் பண்ணுறதில்ல. நார்த் இந்தியாவில் அதர் கண்ட்ரியில் நிறைய பேர் போயிட்டு வராங்க. பட் இந்த இடத்துல நம்ம தமிழ்நாடு பக்கத்தில் இவ்வளோ சூப்பராக வைல்ட் லைஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு இடம் இருக்குது நிறைய பேர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. கண்டிப்பா இந்த ஊரோட பேருமே நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ட்ரிப் நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயத்தை பார்க்க போறோம். அதே மாதிரி நாங்களும் இந்த ட்ரிப்ல வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ணி தான் அதை பத்தி ஃபுல் டீட்டெயிலா இந்த நேரம் எங்க இருக்கு, நம்ம எப்படி ரீச் பண்ணலாம், யாருக்குமே சூப்பரா சூட் ஆகும். நாங்க வந்து ஸ்டே பேக்கேஜ் அப்படிங்கிற கான்செப்ட் தான் புக் பண்ணி வந்திருந்தோம். உங்களுக்கு கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ டைம்ஸ் ஃபுட், ஸ்டே, அடிச்சுலாம் பாத்தீங்கன்னா ஜீப் சஃபாரி, நைட் சஃபாரி, நெக்ஸ்ட் டே வாட்டர் ஃபால்ஸ் விசிட்டிங், இந்த மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டா ஒரு பேக்கேஜா கொடுத்துறாங்க. கூடவே பாத்தீங்கன்னா ஃபேவரட் காஃபி எஸ்டேட்ல அந்த காஃபி எல்லாம் எப்படி விளையுதுங்கிற எக்ஸ்போர்ட் பண்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு வாக்குமே கூட்டிட்டு போவாங்க. கூடவே பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கேங்கா ஒரு 12 மெம்பர்ஸ் ஒரு 15 மெம்பர்ஸ் வந்தீங்கன்னா பிரைவேட் வில்லா கொடுத்துறாங்க. அந்த வில்லால ஸ்கை பெட், ஸ்விமிங் பூல் சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. கண்டிப்பா டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த ட்ரிப் நீங்க ஜென்ரலா ஒரே இடத்துக்கு போயிட்டு இருக்குமே, ஒரு ஹில் ஸ்டேஷன் போறோமா, போறோம் நாலு பேர் சுத்தி பாக்கிறோம் திருப்பி வரோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம ரொம்ப டிஃபரெண்டா ஒரு கான்செப்ட் இந்த ட்ரிப் இருக்க போது. வாங்க வீடியோல போயிட்டு ஈச் எவ்வளவு எல்லாமே டீட்டெயிலா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் எல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல் ஒரு இடத்துக்கு கம்மி பட்சத்தில் எக்ஸ்போர் பண்ணலாம். நம்ம ஊரே நமக்கு தெரியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஸ்பாட்ஸ் இருக்கும், அதெல்லாம் எக்ஸ்போர் பண்ணி வீடியோ போட்டுருக்கோம். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோல போயிட்டு ஃபுல்லி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் தொல்பேட்டி அப்படிங்கிற லொகேஷன் எங்கே இருக்கு, நம்ம எப்படி சார் ரீச் பண்ணலாம், பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் எப்படி ரீச் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம இன்டர்வியூல சொன்ன மாதிரி வயநாடோ அல்ல ஊட்டியோ நீங்கள் வந்துட்டு அங்கேருந்து இன்னும் எக்ஸ்ட்ரா எங்கேயாவது சுற்றி பார்க்கலாம் நினச்சா கண்டிப்பாக தொல்பேட்டி ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஓன் வெஹிக்கில் வர மாதிரி எந்த பிரச்சனை கிடையாது, ஈஸியாக கூகுள் மேப் போட்டு நீங்கள் ரீச் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் வரணும்னா அது கொஞ்சம் ரீச் பண்ண டிஃபிகல்ட்டி இருக்குது. நீங்கள் சுல்தான் பத்திரி வந்துட்டு அங்கே வர மாதிரி இருக்கும். அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோட கடைசியில் நான் தெளிவாக சொல்கிறேன். நாங்கள் இந்த ட்ரிப்பு கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் ட்ராவல் பண்ணியிருந்தோம். எங்களோட ஓன் வெஹிக்கில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணியிருந்தோம். அவங்க செக்இன் டைம் பார்த்தீங்கன்னா ஆஃப் 1 o'clock வர சொல்லியிருந்தாங்க. நாங்கள் 12:30 to 1 o'clock இந்த டைம் பிடிவில் நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். ரீச் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் ட்ரிங்க் காஃபி கொடுத்தாங்க. இந்த ஏரியா சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் காஃபி எஸ்டேட் தான். அவங்களே பியூராக மேக் பண்ண காஃபி சொல்லி கொடுத்தாங்க. காஃபி டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக நல்லா இருந்தது. இந்த ஸ்டேவை பொறுத்த அளவுக்கு 2-3 கேட்டகரி ஆஃப் ஸ்டேஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்கள் 12 பேராக போனனால பார்த்தீங்கன்னா 3-bedroom வில்லா கொடுத்துருந்தாங்க. இந்த வில்லா செம ப்ரீமியமாக இருந்துச்சு. உள்ள இருக்கிற ஆம்பியன்ஸ் எல்லாம் ரொம்ப கிளாஸாக ரொம்ப சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லை இங்கே ஸ்கை பெட்டுமே இருந்தது. கூட பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் ஃபுல்லாக கொடுத்தாங்க. ஸ்விம்மிங் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஆட்டம் போட்டு வேற லெவலில் என்ஜாய் பண்ண சுற்றி அமைதியான ஒரு ஆம்பியன்ஸ் அந்த ஸ்விம்மிங் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணிட்டு அந்த ஸ்கை பெட்டில் படுத்து டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லி ரொம்ப சூப்பராக இருந்தது சொல்லலாம். ஒருவேளை நீங்கள் 6 பேர் வரீங்க, 4 பேர் வரீங்க, உங்களுக்கு வேற பிரைவேட் வில்லானா அவைலபிளாக இருக்குது. பட் அங்கே ஸ்விமிங் ஃபுல் மட்டும் இருக்காது. நீங்கள் புக் பண்ணும்போது ஃப்ரீஸாக கால் பண்ணி கேட்டு புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவாக டீட்டெயில் சொல்லி தான் புக்கிங் எடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருக்காது. ஒரு 2:30 பார்த்தீங்கன்னா லஞ்ச் ரெடி பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக 1:30 லஞ்ச் ரெடி பண்ணிட்டாங்க. நாங்கள் ஸ்விமிங் ஃபுல் ஆட்டம் போட்டுட்டு 2:30 சாப்பிட போயிருந்தோம். சாப்பாடு பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. என்னென்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் இருந்தது, தமிழ்நாடு ஸ்டைல் ரைஸ் தான் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி சிக்கன் கிரேவி கொடுத்துருந்தாங்க. அடுத்து வெஜிடபிளில் ஒரு பொரியல் மாதிரி கொடுத்தாங்க, சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லை ஒரு இன்னும் 2 டிஷஸ் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் ஒன்ஸ் இங்கே போய் சாப்பிட்டீங்கன்னா சாப்பாடுக்காக இன்னொரு தடவை ட்ரிப் போகணும்னு பிளான் பண்ணிங்க. அந்தளவுக்கு சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சு ரிலாக்ஸாக பார்த்தீங்கன்னா காஃபி எஸ்டேட்ல சின்ன ஒரு வாக் போயிட்டு வந்தோம். உங்களோட கைடு வருவாங்க. அந்த கைடு பார்த்தீங்கன்னா பேசிக்காக சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிப்பாங்க. காஃபி எஸ்டேட் எப்படி விளையுது, காஃபி எப்படி அவர் பண்ணுறாங்க, அந்த மாதிரி பேசிக்காக உங்களுக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த எஸ்டேட் குள்ளாரியே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அனிமல்ஸ் எங்களை ஸ்பாட் பண்ண முடிஞ்சது. ஒரு 4 o'clock பார்த்தீங்கன்னா நம்ம தொல்பேட்டி வைல்ட் லைஃப் சஃபாரி, அதாவது தொல்பேட்டி ஃபாரஸ்ட் குள்ளார நம்ம ஜீப்ல வந்து சஃபாரி கூட்டிட்டு போவாங்க. இங்கே நிறைய அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெசார்ட்ல இருந்து ஒரு 4 o'clock கிளம்பிட்டோம். இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் அனிமல்ஸ் இருக்கு. நாங்கள் எலிஃபென்ட் இருக்கு, லங்கூர் குரங்கு இருக்கு, புள்ளிமான் இருக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிர்னு சொல்ல போற ஒரு வகை மான் இருக்கு, முக்கியமாக தான் டைகர் இருக்கு, சிறுத்தை இருக்கு, பிளாக் கலர் லெப்போர்ட் இருக்கு, அதாவது கருஞ்சிறுத்தை இருக்கு. இந்த நிறைய அனிமல்ஸ் இந்த ஃபாரஸ்ட்ல இருக்கு. நாங்கள் லக்கு தான் எதை வேணாலும் பார்க்கலாம் சொல்லி கூட்டிட்டு போயிருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த சஃபாரியோட டூரிஸ்ட் வந்து ஒரு 1.5 hours இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் போய் கொஞ்ச நேரத்தையே பார்த்தீங்கன்னா இந்த கிர்னு சொல்ல போற இந்த வகையான மானை பார்த்துருந்தோம். அடுத்து இன்னும் கொஞ்சம் டிராவல் பண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லேண்ட்ஸ்கேப் எங்களை பார்க்க முடிஞ்சு. நம்ம நேச்சுரல் ஜியோகிராஃபி இந்த மாதிரி டிவியில் பார்த்த லேண்ட்ஸ்கேப்லாம் இங்கே டிஃப்ரெண்ட் பார்க்க முடிஞ்சு. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா எலிஃபண்டை பார்ட் பண்ணியிருந்தோம். ரொம்ப அதுக்கப்புறம் எக்ஸைட் ஆகிட்டோம் நாங்கள் என்ன டைகர் பார்க்க போறோம் சொல்லிட்டு. நாங்கள் போன அன்னைக்கு காலையில் சஃபாரியில் டைகருமே ஸ்பாட் பண்ணியிருந்தாங்களாம். இது மட்டும் இல்லை கூட சில இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக கூட்டம் கூட்டம் மான் கூட்டத்தை பார்த்துருந்தோம். அதே மாதிரி லங்கூர் வகை குரங்க பார்த்துருந்தோம். இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் பார்த்துருந்தோம். சில இடத்துல பேர்ட்ஸ் வந்து எங்களை வந்து கூட வந்த கைடு வந்து காமிச்சாங்க. பட் எங்களால் வீடியோவில் கேப்ச் பண்ண முடியல. ஏன்னா டக்குனு ஒரு இடத்துல இடத்துக்கு பேர்ட்ஸ் மூவ் ஆகிறனால எங்களை வெறுங்கண்ணில் பார்த்து எக்ஸ்போர் பண்ண முடிஞ்சு. எங்களால் கேமரா வந்து கேட்ச் பண்ண முடியல. நல்லா இருந்தது. உங்களுக்கு வைல்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்னா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கும். ஏன்னா நிறைய வகையான அனிமல்ஸ் எங்களால் இங்கே வந்து ஸ்பாட் பண்ண முடிஞ்சு. அதே மாதிரி இங்கே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டைகர்ஸ் நிறைய ஸ்பாட் பண்ணுறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு எங்கள் கைடு சொல்லியிருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக நாங்கள்
அன்னைக்கு டைகர் எங்களால் ஸ்பாட் பண்ண முடியல. இருந்தாலும் இந்த ஜீப் டிரைவர் பார்த்தீங்கன்னா காலைல சஃபாரியில் டைகரை ஸ்பாட் பண்ண சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ கிளிப் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த வீடியோ கிளிப் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். வைல்ட் லைஃப் பற்றி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வைல்ட் லைஃப் அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்தையும் கிராண்டாக சொல்ல முடியாது. நம்ம எலிஃபண்ட் பார்க்க முடியுமா, டைகரை பார்க்க முடியுமா சொல்ல முடியாது. நம்ம லக்கு தான் கண்டிப்பாக நம்மளால் பார்க்க முடியும். ஒரு 6:00 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுமோ அங்கே வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. நம்ம ரெசார்ட் ரீச் பண்ணிட்டோம். ரெசார்ட் ரீச் பண்ணது பார்த்தீங்கன்னா டீ ப்ளஸ் ஸ்நாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. திருப்பி அடுத்த ஒரு சஃபாரி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நைட் சஃபாரி, நைட் சஃபாரி அண்ணன் அனிமல்ஸ் பார்க்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு போயிருந்தாங்க. நைட் சஃபாரி பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன் ரோடு தான் நம்ம ட்ராவல் பண்ணுவோம். ஆஃப் ரோடு இருக்காது, பட் ஜீப்ல கூட்டிட்டு போவாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதிகமான வெஹிக்கல்ஸ் எதுவுமே ட்ரான்ஸ்போர்ட் ஆகாதுன்னு நிறைய இன்ட்ரெஸ்டிங் அனிமல்ஸ் பார்க்க சொல்லி கூட்டிட்டு போயிருந்தாங்க. நாங்கள் போனப்போ எலிஃபண்ட் பார்த்துருந்தோம், பைசனை பார்த்துருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டா நைட் டைமே நல்லா டைகரையோ இல்லை சீட்டாவையோ ஸ்பாட் பண்ண முடியல. நல்லா இருந்தது அந்த ஜில்லுன்னு ஒரு கிளைமேட்ல அந்த நைட் ரைடு. ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது பார்த்தீங்கன்னா அடுத்து ஒவ்வொரு டர்னையும் நம்ம ஏதாவது அனிமல்ஸ் பார்ப்போம். அந்த எக்ஸைட்மெண்ட்லேயே ட்ராவல் பண்ணுவோம். அந்த எக்ஸைட்மெண்ட்ல ட்ராவல் பண்ணுமே அங்கே எலிஃபண்ட் ஸ்பாட் பண்ணுமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரையுமே பார்க்கறதுக்கான வாய்ப்பு கம்மி. நம்ம என்னதான் ஜூல இருக்கிறப்ப அனிமல்ஸ் பார்த்தாலும் இந்த மாதிரி ரியலா வைல்டு குள்ள போயிட்டு பார்க்கறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப தனியாக தான் இருக்குன்னு சொல்லலாம். நாங்கள் சஃபாரி முடிச்சு நைட் ஒரு 8:30 அந்த மாதிரி டைம்ல பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரெசார்ட் ரீச் பண்ணிட்டோம். ரெசார்ட் வந்து ஃபுட் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. என்னன்னா ஃபுட் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, புரோட்டா, வெஜ் குருமா, சிக்கன் குருமா எல்லாமே இருந்து அடிச்சுலாம் பார்த்தீங்கன்னா பார்பிக்கும் கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சு நமக்கு கேம்ப் ஃபயர் போட்டுருந்தாங்க. கேம்ப் ஃபயர்ல கிட்ட நாங்கள் 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நல்லா இருந்தது. அந்த மைல்டான ஒரு குளூர் இருக்கு. இந்த லொக்கேஷனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஊட்டி அளவுக்கு ரொம்பவே கூலிங் இருக்காது. அதே மாதிரி நம்ம நார்மலாக சர்ஃபேஸ் இருக்கிற ரொம்பவே வெயிலாகவும் இருக்காது. ஒரு மாரேட்டான ஒரு கிளைமேட் இருக்கும். கண்டிப்பாக நைட் டைம்ல உங்களுக்கு அந்த கிளைமேட் உங்களுக்கு பிடிக்கும். அந்த டைம்ல அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே கேம்ப் ஃபயரோட நாங்கள் ரொம்ப நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சிட்டோம். நாங்கள் ஒரு 5:30 எந்திரிச்சோம். நாங்கள் எதுக்கு 5:30 எந்திரிச்சோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நாகர்கோவில்னு சொல்லிட்டு நம்ம கிட்டத்தட்ட ஸ்டே பண்ணி இடத்துல இருந்து ஒரு 10-12 km நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா கர்நாடகா ரீச் பண்ணிடுவீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான ஒரு சஃபாரி இருக்கு. இந்த சஃபாரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அவ்வளோ சீக்கிரம் டிக்கெட் கிடைக்காது. நாங்கள் போனப்போ அன்ஃபார்ச்சுனா டிக்கெட் கிடச்சிருந்தது. ஒருவேளை நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சஃபாரியை புக் பண்ணுறதுக்கான டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேக்கேஜ் புக் பண்ண டீமும் உங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணி கொடுப்பாங்க. நாங்கள் போனாலும் அவங்களோட சப்போர்ட் மூலம் தான் டிக்கெட்டை புக் பண்ணி இங்கே வந்திருந்தோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கே வேனில் ஒரு 2 hours சஃபாரி இருக்கும். வைல்ட் லைஃப் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிக்கும், நல்லாத்துக்கும். இந்த நாகர்கோவில் சஃபாரி பொறுத்த அளவுக்கு இந்த பேக்கேஜ் இன்க்ளூட் ஆகாது. நீங்கள் செப்பரேட்டாக தான் பே பண்ணிக்கணும். அது உங்களோட விருப்பம் தான். நீங்கள் இங்கே பே பண்ணி இங்கே வரதான் தான் வரலாம். அப்படிலாம் நீங்கள் ரெசார்ட்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நாங்கள் வந்து டயர் ஏதாவது ஸ்பாட் பண்ணணும்னு நினச்சி வந்திருந்தோம். இந்த சஃபாரில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 2-3 animals நாங்கள் ஸ்பாட் பண்ணியிருந்தோம். இந்த சஃபாரோட டோட்டல் டூரேஷன் பார்த்தீங்கன்னா 1.5 hours. அந்த 1.5 hours டூரேஷன் முடிச்சுட்டு வெளியே வரமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ரொம்ப ஒரு திக்கான ஃபாரஸ்ட்டில் போயிட்டு ஃபீல் கிடச்சிது. அந்த விஷயம் பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு டென்ஸான ஃபாரஸ்ட்டாக இருக்கும் சொல்லிட்டு. நாங்கள் ரெசார்ட்டுக்கு அகைன் பார்த்தீங்கன்னா 9:00 ரீச் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துருந்தாங்க. கேரளா ஸ்டைலில் அப்பம், முட்டைக்கறி, தோசை, பூரிலாம் கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இட்லியுமே கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் அதான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நீங்கள் இந்த ஃபுட்டை சாப்பிட்டீங்கன்னா இந்த ஃபுட்டுக்காக திருப்பி இந்த ட்ரிப் போகணும்னு நீங்கள் பிளான் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு ரொம்ப யூக்காக இருந்தது. நாங்கள் வந்து ஸ்விம்மிங் ஃபுல் இருக்க விழாவில் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஒருவேளை இங்கேலாம் ஃபில் ஆச்சுன்னா பக்கத்தில் ஒரு ஸ்டே கொடுப்பாங்க. அந்த ஸ்டே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டு ரொம்ப க்ளோஸ்லி இருக்கு. அந்த ஸ்டேவுக்கு வந்து ஜஸ்ட் நம்ம சின்ன ஒரு விசிட் போயிருந்தோம். அந்த விசிட்ல பார்த்தீங்கன்னா மானம் ரொம்ப கேஷுவலாக நம்ம ஸ்டே அரௌண்டில் இருக்க காம்பவுண்ட் பக்கத்தே சுற்றிட்டு இருந்தது. இங்கே சில டைம் எலிஃபண்ட் ரொம்ப க்ளோஸ் ஆகும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தது எங்களுக்கு. நீங்கள் இந்த ட்ரிப் போனால் இந்த மாதிரி எக்ஸைட்டிங்காக நிறைய விஷயத்தை நீங்கள் பார்க்கவும் செய்வீங்க, எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணுவீங்க. நாங்கள் 10:00 ரெசார்ட் செக் அவுட் பண்ணிட்டு வெளியே கிளம்பிட்டோம். இவங்களே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு போவாங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ் பொறுத்தளவுக்கு எவ்வளோ சம்மராக இருந்தாலும் தண்ணி வரும்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் சம்மரில் பிளான் பண்ணாலுமே நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட போய் குளிச்சு எங்கிறது ஒரு பெஸ்ட்டான ஸ்பாட்டாக இருக்கும். இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 km ட்ரக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். போகிற வழி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி ட்ரக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம ஒர்த்தனே ஃபீல் பண்ணலாம். நீங்கள் ஃபேமிலியாக போனாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக போனாலும் சரி, நீங்கள் சேஃப் அண்ட் சிக்கிராக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது ஒரு ஒர்த்தான ஸ்பாட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 hours நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இந்த ஃபால்ஸோட தண்ணியை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வர காவேரி வேலை தான் வந்து கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ் நான் 2 hours என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நம்ம எங்கே பிக்கப் பண்ணாங்களோ அங்கே ரெசார்ட் வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. ஆல்மோஸ்ட் இந்த பேக்கேஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த பேக்கேஜ் பற்றி சிம்பிளாக சொல்லலாம். நீங்கள் ஜென்ரலாக போகிற ஸ்பாட்ஸ், அதாவது நம்ம தேக்கடியாக இருக்கலாம், வாகமான் இருக்கலாம், இல்லது ஏற்காடு, ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி பிளேஸாக கூட இருக்கலாம். எல்லா ஹில் ஸ்டேஷனுமே பார்த்தீங்கன்னா போவாங்க. ஒரு லேக் இருக்கும், ஒரு போட்டிங் இருக்கும், இந்த மாதிரி சைட் சீயிங் போவோம், அந்த மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த ஸ்பாட் தான் போகணும்னு சொல்ல முடியாது. வைல்ட் லைஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆகிறதுக்கு ஒரு ஃபால்ஸ் இருக்கும், நல்ல ஸ்டே கொடுப்பாங்க, ஸ்டேல என்டர்டைன்மெண்ட் ஆகிற மாதிரி ஸ்விமிங் பூல், நைட் கேம்ப் ஃபயர் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி இருக்கும். அடுத்தலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வைல்ட் லைஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு 2-3 சஃபாரிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்பை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அட்வென்ச்சர்ஸாக ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த ட்ரிப் நாங்கள் யார் மூலம் புக் பண்ணி தான் ஜங்கிள் மீட் அட்வென்ச்சர் அப்படிங்கிற டீம் மூலம் புக் பண்ணி வந்திருந்தோம். அவங்கள பற்றிய கான்டாக்ட் டீடைல் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருக்கேன். தேவை செக் பண்ணி பாருங்க. நீங்கள் கான்டாக்ட் பண்ணணும், நீங்கள் புக் பண்ணணும் அவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. இப்போ இந்த ட்ரிப் நாங்கள் எவ்வளோ செலவு பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10+ members வந்திருந்தோம். அப்படி வரமே பார்த்தீங்கன்னா பர் பர்சன் 3,500 சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த 3,500 rupees என்ன இன்க்ளூட் ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டே கொடுத்துருவாங்க. அடிஷனலாக பார்த்தீங்கன்னா லஞ்ச், டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் இந்த 3 ஃபுட்டு கொடுத்துருவாங்க. தொல்பேட்டி ஜீப் சஃபாரிக்கான ஃபுல் டிக்கெட் அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவும் பே பண்ண தேவையில்லை. அதே மாதிரி நைட் சஃபாரி அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க, டிக்கெட் எடுத்து கொடுத்துருவாங்க, அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இருப்பு ஃபால்ஸ் உங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நைட் கேம்ப் ஃபயர் வரும், மார்னிங் ஈவினிங் டீ காஃபி ஸ்நாக்ஸ் வரும், கைடு சார்ஜ் சொல்லி எல்லாமே இன்க்ளூட் ஆகி இந்த பேக்கேஜ் 3,500 கொடுத்துருக்காங்க. இந்த இடத்த நம்ம எப்படி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ரீச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுல்தான் பேத்தரி வந்துட்டீங்க அப்படின்னா, அதாவது முன்னே நம்ம இன்டோல 2-3 சொல்லியிருப்போம். நீங்கள் ஊட்டி அல்லது வயநாடு வந்துருந்தீங்கன்னா ஒரு கன்னி ட்ரிப்பாக இங்கே பிளான் பண்ணலாம். அது ரெண்டு ஒரு சென்ட்ரா ஸ்பாட் பார்த்தீங்கன்னா சுல்தான் பத்திரி சொல்லலாம். நீங்கள் சுல்தான் பத்திரி வந்து அங்கேருந்து பிக்கப் ட்ராப் இவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அது எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். 1 week வந்து எந்த பிரச்சனை கிடையாது. இவங்களும் ரெசார்ட் லொக்கேஷன் கொடுத்தாங்க, நீங்கள் டேரெக்டாக ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும்.
பார்ப்போம். என்னை பொறுத்த அளவுக்கு நீங்க ஓன் வெஹிக்கிள் ரீச் பண்ணி ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல நம்ம ஊரே நமக்கு தெரியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்கும் சூட்டபுளா இருக்குமோ கண்டிப்பா உங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம்.